ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாஸ் மீடியா. மாஸ் மீடியாவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம வந்து பார்த்திங்கன்னா எஸ்பிஓ ஜாப் பற்றி எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுன்னு பார்க்குறோம். எஸ்பிஓ ஜாப்புங்கிறது ஒரு ஆன்லைன் ஜாப்பு, வீட்லேயே இருந்து பண்ணுறது. அதில் வந்து பார்த்திங்கன்னா பர் டேக்கு நம்ம 150 நம்ம அதிகமாக வந்து மந்த்லி 25,000 வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம். இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஜாப் தான். அந்த ஜாபை பற்றி தெரியாதவங்க கீழே ஆல்ரெடி அதை பற்றி டீட்டெயிலாக போட்ட வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி இதில் ஜாயின் பண்ணவங்க எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். அப்புறம் இன்னொரு விஷயம், இது வந்து வித் இன்வெஸ்ட்மெண்ட் ஜாப் தான். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தான் இதில் ஜாயின் பண்ண முடியும். ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டு தான், சரிங்களா? ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இதை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸ் என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், நாங்கள் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன், உங்களோட சந்தேகத்துக்கும் கிளியர் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். என்ன பண்ண போகிறோன்னா, எஸ்பிஓக்கு வந்து ஐடி வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண போகிறேன், சரிங்களா? ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா, உங்ககிட்ட வந்து ஒரு லிங்க் இருக்கும், ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க். அந்த லிங்க் எப்படி இருக்குன்னு
ஐடி வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி வரும். வி ஆர் வெரிஃபை யுவர் டீட்டெயில்ஸ் 6 working hours, ஒர்க்கிங் ஹவர்ஸ் சரிங்களா, 6 working hoursன்னு வரும். ஸோ அதுக்கப்புறம் தான் உங்கள் ஐடி ரெஜிஸ்ட்ரேஷன் ஆனது ஆக்டிவேஷன் ஆகும். கன்ஃபர்மேஷன் மெயில் வந்து உங்களோட ரெஜிஸ்டர் மெயில் ஐடிக்கு வரும். நீங்கள் கொடுத்த மெயில் ஐடிக்கு உங்களுக்கு வந்து கன்ஃபர்மேஷன் வரும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இன்ட்ரடியூசர்கிட்ட உங்களை ஜாயின் பண்ணி விட்டவங்ககிட்ட டச் வச்சுட்ருங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியிருப்பாங்க. அப்புறம் டெலிகிராம் குரூப் லிங்க்கும் கொடுத்துருக்காங்க சரிங்களா. அந்த டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா என்னென்ன அப்டேட்ஸ் வருமோ அது எல்லாமே வரும். இதெல்லாம் எஸ்பிஓ டீமோட இது வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு அப்ரூவல் வரும். உங்களுக்கு வந்து ஒரு 6 hoursக்குள்ளே உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் மெயில் ஆர் மெசேஜ் வந்து உங்களுக்கு ரிசீவ் ஆகும். உங்கள் அப்ளைனருக்கும் ரிசீவ் ஆகும், உங்களுக்கும் ரிசீவ் ஆகும். ஸோ நீங்கள் அப்ளைனர்கிட்ட கேட்டுக்கலாம், என் ஐடி வந்து 6 மணி நேரம் கழித்து கேட்கலாம், 6 மணி நேரம் ஒர்க்கிங் ஹவர்ஸ். இப்போ சப்போஸ் வந்து நைட்டு 9 மணிக்கு பண்ணிவிட்டு 6 மணி நேரம் கழித்து வரலைன்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கக்கூடாது சரிங்களா. இல்லை ஏர்லி மார்னிங் பண்ணுறீங்க, 6 மணி நேரம் கழித்து கேட்கக்கூடாது. ஒர்க்கிங் ஹவர்ஸ்னால் ஆஃபீஸ் ஒர்க்கிங் டைமு 10 to 6னா அந்த ஒர்க்கிங் ஹவர்ஸு, மிட் நைட்ல எல்லாம் பண்ணிவிட்டு ஒர்க்கிங் 6 மணி நேரம் ஆயிடுச்சுன்னு சொல்லி நீங்கள் கேட்கக்கூடாது சரிங்களா. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொசீஜர். இந்த மாதிரி தான் நம்ம ஐடி ஆக்டிவேட் பண்ணணும். ரொம்ப ரொம்ப சிம்பிளு, ரொம்ப ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ஈஸியான மெத்தடு தான் இது. ஸோ இந்த மாதிரி யாராவது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பண்ணிக்கோங்க சரிங்களா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். யாராவது எஸ்பிஓக்கு ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். பண்ணதுக்கப்புறம் ஒர்க் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 கோடு மாதிரி இருக்கு இல்லையா, இந்த ஆப்ஷன். இங்கே மேலே ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்கன்ட்டு டக்குன்னு ஃபோன் பண்ணிடாதீங்க, ஃபோன் வந்து சுவிச் ஆஃபாக தான் இருக்கும். இந்த 3 கோட்டை டச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு ஆப்ஷன் வரும். இதில் வந்து மை லிங்க்ஸ்னு இருக்கு இல்லையா, இதில் போய் தான் நம்ம வந்து வீடியோ பார்க்கணும். ஆனால் உங்கள் ஐடி ஆக்டிவேஷன் ஆனதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து இந்த வீடியோ டாஸ்க்குங்கிறதுக்குள்ளே போய் நீங்கள் வீடியோ பார்ப்பீங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் வீடியோ பார்த்தாலும் உங்களுக்கு வந்து ஆட் ஆகாது பேமெண்ட்டு சரிங்களா. அது வீடியோ டாஸ்க்கு உங்களோட அமௌண்ட்டு வந்துருச்சா, சாரி இருங்க, அதுக்குள்ளே வீடியோவே ஆக்டிவேட் ஆகுது. இப்போ வந்து இந்த ஃபார்முக்குள்ளே போனோம்னா ஃபஸ்ட்டு மை லிங்க்ஸுக்குள்ளே, ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா மை வேலெட்டுன்னு இருக்கிற ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மை வேலெட்டுன்னு இருக்கிறது உங்கள் பேமெண்ட் வந்து ஆட் ஆயிடுச்சான்னு செக் பண்ணுறதுக்கான ஆப்ஷன். மூணாவதாக வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க பாருங்கள் மை அக்கௌண்ட். மை அக்கௌண்ட்டுங்கிறது நீங்கள் பேமெண்ட் வித்ட்ராவல் எடுக்கிறதுக்கு. எஸ்பிஓ மீடியா லிங்க்ஸுங்கிறது வந்து டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுறக்கு. சப்போஸ் நான் ஐடி தப்பாக ஏதாவது வந்து பேமெண்ட் ப்ரூஃப் அட்டாச் பண்ணிட்டீங்க, ட்ரான்சேக்ஷன் நம்பரை வந்து தப்பாக போட்டிங்க அப்படின்னா இந்த டிக்ளைன் டுடே டிக்ளைன் லிஸ்ட்டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதில் போனீங்கன்னா டுடே டிக்ளைன் லிஸ்ட்டு எதது இருக்குது அப்படிங்கிறத காட்டும். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷனுக்கு இது எல்லாமே தனித்தனியாக நான் வீடியோ போடுறேன். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டிங்க, எஸ்பிஓ பற்றிய முதல்ல டீட்டெயில்ஸ் நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன்.